உதயநிதிக்கு நோபல் பரிசு வேணுமா? அவன் கட்சிக்காரன் சொல்கிறான், நோபல் பரிசு கொடுத்து ஆகணும். இவர் என்னத்தை அப்படி கேட்டுட்டார், என்னத்தை அப்படி பிடிக்கிட்டாரு? வாட் த ஹெல் டிட் ஹீ டூ? ஏன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதிக்கு பாரத் ரத்னா வேணுமா? ஸ்டாலின் போய் மோடிகிட்ட போய் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு செட்டு பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு செட்டு சுடுசோறு தின்னு வயித்த சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். அதுக்கடுத்து ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் வாங்கிட்டாரு பட்டம். அப்பாவுக்கு பாரத் ரத்னா, இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர், பையனுக்கு நோபல் பரிசு வேணுமா? உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. தலைமை நிலை பேச்சாளர்னா தலைமை இதில் இவருங்க தான் இந்தியா தமிழ்நாடு பூரா பேச்சாளர்களை உருவாக்கணும், பேச்சாளர்கள் எப்படி இப்படி பேசணும்னு எல்லாம் சொல்லணும். அவர் சொல்றாரு, இந்த வீடியோ பாருங்க. ஒன் டு ஒன்னு நேரம் போய் அங்க உட்காந்து அந்த புலி கொகையிலேயே உள்ள உட்காந்து சந்திச்சுட்டு சவால் விட்டு சட்ட ரீதியாக நான் அதை வென்று காட்டுறேன், சவால் விடுறேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராருன்னா அப்ப அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா இல்லையா? நான் எனக்கு நான் மஞ்சட்டி மாதிரி ஒரு மண்டை, இந்த மண்டைக்குள்ள இப்படி ஒரு சிந்தனையா? சவால் விடுறேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராருன்னா அப்ப அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா இல்லையா? ஆமா, ஒன்னும் பெருமைய நீதான் மெச்சு போன பக்கத்து உனக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒன்னும் பொழப்பு. நோபல் பரிசுனா என்னங்கிறதுனா உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த விருது. கேட்டுக்க, மோடி ரூம்குள்ள போய் எங்கால பேசிட்டு வந்தாருல்ல, அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லனா, திமுக எவ்வளவு இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்க. கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அதை கேட்குறவங்களாச்சும் கூப்பிட்டியோ நோபல் பரிசுன்னு எனக்கே சொல்லி என்னையா கேவலப்படுத்துற? நோபல் பரிசுலாம் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க முடியாதியா அப்படின்னு சொல்லணும்ல. சே, இது கூட தெரியாம நான் தலைவர் ஆயிட்டேன். அதனால அரசியல்வாதிக்கும் தெரியல, அவன் கட்சிக்காரனுக்கும் தெரியல. எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நான் தமையை பத்தி பேசுனேன் நான் கருத்து போடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாடுறா, அவர் கால் தூசுக்கு போறீங்களாடா நீங்க? இப்படிப்பட்ட கூத்து உள்ளவங்க மந்திரி ஆகிறான் இப்ப இந்த பேசுறாரு, அவரை நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிடுவாங்க. உதயநிதிக்கு நோபல் பரிசு கொடுத்தோங்கிறத விட மந்திரி ஆக்கிடுவாங்க. கலைஞரின் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். இவர்கள் நாட்டை ஆளுகிறார்கள், இவர்களுக்கு கீழ் பல இதை படித்த உயர்ந்த கல்வியை படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலைக்காரர்கள் மாதிரி வேலை பார்ப்பாங்க. இதுதான் நாட்டின் தலைவிதி. என்னைக்கு அரசியல்வாதி விவரம் தெரிஞ்சவன் வரானா அன்னைக்கு தான் நாடு உருப்படும். முட்டாள்களாக இருந்தால் நாடு எப்படி உருப்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த முக ஸ்டாலினுக்கு மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கும் மூளை இருக்குதா? எங்கே ஏற்ற மாதிரி அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. இதெல்லாம் நல்லதே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாகுது.